வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீக் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆன த பேஸ்டர்ட் சன் அண்ட் த டெபிள் ஹிம்செல்ஃப் சீரீஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ஃபேண்டசி மேஜிக்கல் விச்சஸ் பேஸ் பண்ண சீரீஸ். ஸோ இந்த சீசனோடலாம் மொத்தம் 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் 45-50 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இந்த சீரீஸ்க்கு தமிழ் டப்பு கிடையாது, இங்கிலீஷ் ஆடியோ அண்ட் சப் டைட்டில்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இது ஒரு 18+ சீரீஸ் தான், பிகாஸ் இதில் பிளட் வைலன்ஸ் இருக்குது அண்ட் சம் செக்ஸுவல் கண்டென்ட் இருக்குது, ஒரு சில பார்ஷியல் நியூடிட்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இதை ஃபேமிலியில் பார்க்குறது வந்து தவிர்த்துருங்க. ஸோ ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா அந்த இப்படி பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த சீரியஸோட கதை, ஃபேர்பான் விச்சஸ் அண்ட் பிளட் விச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கிளான்ஸ் இருக்காங்க. நேத்தன் பேர்ன் அப்புன்றவன் தான் நம்ம ஹீரோ. ஸோ இவன் ஒரு பிளட் விச்சஸ் சேர்ந்தவன். இவனுடைய அப்பாவான மார்க்கஸ் எச் த வூல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் ஃபேர்பான் விச்சஸ் எல்லாத்தையும் ஹன் பண்ணி அவங்களோட ஹார்ட்டை சாப்பிட்றதன் மூலமாக அவங்களுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் தனதாக்கிக்கிறாரு. ஸோ இவர் ஒரு அழிக்க முடியாத ஈவிலாக இருக்கார். ஸோ இவரோட த்ரெட்லேருந்து அவங்க மீளணும்னா அதுக்கு அவரை அழிச்சாகணும். ஸோ அவரை அழிக்கணும்னா அவருடைய ஓன் பிளட்டான அவரோட சன்னால் தான் வந்து முடியும் அப்படின்றதுனால நம்ம ஹீரோ நேத்தன் பேர்னை வந்து அதுக்காக தயார்படுத்துகிறாங்க. ஸோ இதுக்கு இடையில் இந்த ரெண்டு கிளான்ஸ்க்கும் நடுவில் நடக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ஸ், ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த த பேஸ்டர்ட் சன் அண்ட் த டெபிள் ஹிம்செல்ஃப் அப்படின்ற சீரியஸோட கதை. ஸோ இந்த சீரியஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ இந்த சீரியஸ் பார்த்து முடிச்சதுலேருந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரை போடுறது எனக்கு மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியாது. பட் இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரக்கூடிய அந்த சீன்ஸ் பார்க்குறதுக்கும் சரி, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கேட்குறதுக்கும் சரி, ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. அதை தாண்டி இந்த விச்சஸோட வேர்ல்டுக்குள்ளார நம்மளை கொண்டு போனதுக்கு ஒரு பெரிய பங்காக நான் வந்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அண்ட் அதை தாண்டி இந்த சீரியஸில் வரக்கூடிய இந்த சவுண்ட் ட்ராக்ஸ் அப்படின்றதுமே வந்து ரொம்ப ஆப்டாக வந்து இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த மியூசிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது இந்த சீரீஸில் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட். ஸோ இதில் வந்து நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டர்ஸோட அந்த டிசைன் அப்படின்றது உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கேரக்டருக்கான டெப்த் அப்படின்றது இந்த ஸ்டோரியில் நல்லாவே இருந்தது. ஸோ ஒரு சில கேரக்டர்ஸ் அண்ட் ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் இல்லைனாலும் அண்ட் மெயினாக வரக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து நல்ல டெப்த் இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் ஆகிற அளவுக்கு அந்த கேரக்டர்ஸை வந்து நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றது நம்ம மறுக்க முடியாது. இந்த சீரியஸில் எனக்கு கேப்ரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. ஸோ அதுக்கப்புறம் நேத்தன், ஆனலீஸ், ஜெசிகா, சோல், மெர்க்குரி அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் மார்க்கஸ் எச் அப்படின்னு சொல்லக்கூடிய த வூல்ஃப் கேரக்டர் வந்து உண்மையிலுமே வந்து செம்ம இம்பாக்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் அவரோட ப்ரெசன்ஸ் இல்லைனாலும் அண்ட் அவரோட கேரக்டருக்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸில் நடித்த ஆக்டர்ஸோட ஆக்டிங். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. அண்ட் மார்க்கஸ் எச் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆக்டரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மி தான், பட் அதில் வந்து பயங்கரமான இம்பாக்ட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி மெர்க்குரி அப்படின்ற கேரக்டர் நடித்த அந்த ஆக்டரோட ஆக்டிங், கேப்ரியல் ஆக்டரோட ஆக்டிங், ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எனக்கு எல்லாருமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரி லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த விச்சஸ் வேர்ல்டை கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக காட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் இந்த விச்சஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட்டு அண்ட் ஒவ்வொரு விச்சஸ்க்குமே வந்து ஒவ்வொரு பவர் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆனலீஸோட பவர் வந்து செம்ம பவர்ஃபுல்லான பவர். ஸோ அந்த பவர் வந்து எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது. திரைக்கதையை பொறுத்தளவுக்கு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இல்லாமல் ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்டோரி இருந்தது. பட் இந்த கதையை கொண்டு போன விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு சில சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்க்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பெரிய ஸ்கோப் இருக்காது. அண்ட் அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸோட அந்த டெவலப்மெண்ட்டுமே வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் வில்லனோட அந்த கேரக்டர் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சீரியஸோட நெகட்டிவ் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி உங்களுக்கு இந்த விச்சஸ் வேர்ல்டு பேஸ் பண்ண இந்த மேஜிக்கல் ஃபேண்டசி சீரியஸ் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சீரியஸை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலுமே வந்து ஒரு நல்ல சீரியஸ் பார்த்து ஃபீல் கொடுத்தது. எனக்கு இந்த சீரியஸ் பார்க்குறப்போ ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீலை கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஸோ அதனால தான் உங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த சீரியஸ்க்கு இப்போதைக்கு ஐஎம்டிபியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.7 அண்ட் ராட்டன் டொமேட்டோஸோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோடய ரேட்டிங் இந்த சீரியஸ்க்கு 10.7 கொடுப்பேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சீரியஸ் எந்தளவுக்கு பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.